சற்று முன் உதயநிதி சபரிசனை கதறிவிட்ட அண்ணாமலை ஜி. பாருங்க, இவங்க முதலே போயிட்டாங்க. முதல்வர் முதலமைச்சர் அதுக்கு பிறகு தான் இதுக்கு முன்னாடி, அதுக்கு முன்னாடி இவங்க ஒரு ஒரு கும்பலே போயிருக்கு. துபாய்க்கு கூட அடிட்டர்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்க. பத்து பேர் போல, பத்து பேர் ஒரு பிளேன்ல மாதிரி போன மாதிரி போயிருக்காங்க. இன்னும் ஒரு பெரிய ஒரு ராஜாக்கள் போன மாதிரி போயிருக்காங்க. அப்புறம் தமிழ்நாட்டு மக்களுடைய வரிப்பணம் எப்படியோ போகுது. எல்லாம் அவங்க சொந்த பேச்சுலாம் போயிருப்பாங்க. என்னென்ன நடக்கு பாருங்க. அதான் எல்லாம் போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. இவங்க எப்படி போனாங்க, டிக்கெட் கேட் எல்லாமே போட்டோ எடுத்து வச்சிருக்காரு. வந்து பதில் சொல்லணும். அண்ணாமலைஜி கேட்டதுக்கு நீங்க தமிழ்நாட்டு மக்களுக்கு பதில் சொல்லணும். பதில் சொல்லணும்னா உங்களுக்கு தான் இது பாத்துக்கோங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் யாருமே உங்களுடைய நேர்மையை இழந்துட்டாங்க. உங்களுக்கு உங்கள்கிட்ட ஒன்றும் கிடையாது, நேர்மையே கிடையாது. தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. ரெண்டு வருஷம் ஆகப்போகுது, இன்னும் ஒன்றும் செஞ்ச மாதிரி இல்லை. நீங்கள் ஊர் சுற்றிட்டு எழுதிங்க. துபாய் அப்படி இப்படி வெளிநாட்டுக்கு நீங்கள் போயிட்டு இருக்கீங்க. அதான் அண்ணாமலை கரெக்டாக கேட்டிருக்காரு. வந்தோன்னே தமிழ்நாட்டு மக்கள் நீங்கள் பதில் சொல்லணும். அங்கே ஏன் போனீங்க, என்ன செஞ்சீங்க, தமிழ்நாட்டு மக்களுக்கு என்ன கொண்டு வந்தீங்க தொழில. ஏன்னா அது மாதிரி அதுக்கு முன்னால் உங்கள்கிட்ட எழுதி வாங்கணும். ஏன்னா நீங்கள் வெளியே கொண்டு ஒரு ஒரு தொழிலை கொண்டு தொழிலை கொண்டு வந்த பிறகு கட்சி ஆட்சி மாறினா வந்து அந்த தொழிலுக்கு அந்த கொண்டு வந்த கம்பெனிக்கு எதிர்ப்பாக நீங்கள் போராட்டம் பண்ணுவீங்க. இதெல்லாம் நீங்கள் வந்த பிறகு எழுதி கொடுக்கணும். மக்களுக்கு என்ன கம்பெனி நீங்கள் இந்தியாவுக்கு தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்திருக்கீங்க, அதெல்லாம் உங்கள்கிட்ட எழுதி வாங்க வேண்டியிருக்கும். நீங்கள் ஆட்சி போன பிறகு எதிர்கட்சியாக இருந்த பிறகு அதை போராட்டம் பண்ணக்கூடாது, கம்பெனி வேண்டாம்னு. இப்படி உங்களுக்கு எழுதி வாங்கணும். அப்போ தான் உங்களுக்கு சரி வரும். வணக்கம் ஜி.